ஹே கஸ் நீங்கள் ஆன்லைனில் சோசியல் மீடியா அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய யூஸராக இல்லை கண்டென்ட் கிரியேட்டராக, ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஃப்ரெஷராக, ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் வெப்சைட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வி பிக் அப்படிங்கிற இந்த ஒரு லெட்டரை நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து வந்துடும். நீங்கள் ஒன்ஸ் உங்களுடைய இமெயில் ஐடியை வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க, அதாவது சைன்அப் பண்ணிக்கோங்க. சைன்அப் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வெப்பேஜ் ஓப்பன் பண்ணி அதனுடைய சிறப்பம்சங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதில் நீங்கள் பார்க்க முடியும், உங்களால் ஈஸியாக ஒரு ஏஐ ரைட் மேக்கப் பண்ண முடியும், ஃபியூச்சர் கண்டென்ட் பண்ண முடியும், அண்ட் ஸ்டோரி வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும், போஸ்டர் க்ரியேட் பண்ண முடியும், ஃப்ளேஓவர் போஸ்ட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும், அண்ட் பிஸ்னஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்பஸாக என்ன பர்பஸாக வேணாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆடை வந்து நீங்கள் இதில் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல கிடைக்கிது. அண்ட் எக்ஸ்ப்ளோர் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய யூஸராக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய அளவுக்கு நீங்கள் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் உங்களுக்கு ஆன்லைனில் போடக்கூடிய போஸ்டருக்கு ஒரு பெஸ்ட்டான வெப்சைட் இந்த வெப்சைட். அண்டு சர்ச்சில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான டெம்ப்ளேட்ஸை நீங்கள் எடுத்துக்க முடியும். ஒரு இன்விடேஷனாக இருக்கட்டும், நிறைய விஷயம். இப்போ நான் ரெஸ்யூம் கொடுக்குறேன், இப்போ இந்த ரெஸ்யூம் கொடுக்கவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ இதில் நீங்கள் ஓனாக கூட நீங்கள் க்ரியேட் நியூ கூட கொடுத்துக்கலாம், இல்லை இருக்கக்கூடிய டெம்ப்ளேட்டையே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் மட்டும் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் ஏதாவது ஒன்று இப்போ நான் சூஸ் பண்ணிக்கிறேன், சூஸ் பண்ணிவிட்டு அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான மாதிரி எல்லாமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி. இப்போது நம்ம எடிட்டிங் டேபிள் வந்துட்டோம், கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மெனூஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போது உங்களுக்கு அந்த ரெஸ்யூம் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இது இப்போது ஃபோட்டோ வந்து இப்போ நான் சேஞ்ச் பண்ணுறேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் ரீப்ளேஸுங்கிற ஐக்கனை கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு தேவையான ஃபோட்டோவை வந்து நீங்கள் அப்லோட் பண்ண முடியும் உங்களுடைய மீடியாஸிலிருந்து. உங்களுக்கு தேவையான ஃபோட்டோவை நீங்கள் இம்போர்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்க முடியும் கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷன் மூலமாக. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதை வந்து கரெக்டாக நீங்கள் அப்ளை கொடுத்துருங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த நேம்ஸையும் உங்களால் கஸ்டமைஸ் பண்ண முடியும். நான் முன்னையே சொன்ன மாதிரி தான் இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ஒரு சின்ன டாட் முதக்கொண்டு உங்களால் எல்லாமே கரெக்ஷன்ஸ் வந்து பண்ண முடியும். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓனாக ஒரு ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணால் எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் பண்ணணும்னு நினைப்பீங்களோ, ஸோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பேசிக்கிலேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் உங்களுடைய டீட்டெயில்ஸை மட்டும் நீங்கள் அங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் அதை வந்து க்ரியேட் கொடுத்துட்டா போதும், உங்களுடைய ரெஸ்யூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவாக ஒரு ப்ரொஃபஷ்னல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெஸ்யூம் வந்து கிடைச்சிரும். உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் மேலே இருக்கக்கூடிய இந்த டவுன்லோட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் பிஎன்ஜியாகவும் எடுத்துக்க முடியும், பிஎன்ஜி வித்தவுட் பேக்ரவுண்டாகவும் எடுத்துக்க முடியும், ஜேபிஜியாகவும் எடுத்துக்க முடியும், பிடிஎஃபாகவும் எடுத்துக்க முடியும். மோஸ்ட்லி நீங்கள் பிடிஎஃபாக எடுத்துக்கோங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அதை எங்கே வேணாலும் நீங்கள் ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஸோ கொஞ்சம் டைம் மட்டும் எடுக்கும், நீங்கள் அதை வெயிட் பண்ணுங்கள். ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ அதனுடைய ரிசல்ட் என்னென்னு நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த பர்டிகுலர் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் வந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணக்கூடியவங்களாக இருக்கட்டும், இல்லை இந்த ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணக்கூடியவங்களாக இருக்கட்டும், ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் வந்து நீங்கள் பண்ணி அதை ஆன்லைனில் வந்து நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணணும்னாலும் சரி, உங்களுக்கு தேவையான உங்கள் ஷாப்போட வந்து டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் இதில் ஒரு போஸ்டரை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். இதில் எந்த ஒரு சார்ஜஸ்மே கிடையாது, இதில் மெயின் வந்து அதுதான். ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான நல்ல ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும். இதில் க்ரியேட் பண்ணி நீங்கள் போஸ்ட் பண்ணும்போது உங்களுடைய பிஸ்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுபோல் எக்கச்சக்கமான கண்டென்ட் வந்து இதில் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்னங்கிறத மறக்காமல் வீடியோக்கில் சொல்லுங்கள். இந்த பிடிஎஃபை வந்து நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோம், இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிடச்சிருச்சு, ரொம்ப சிம்பிள். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்னங்கிறத மறக்காமல் வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஜஸ்ட் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.